ஜெய்சாய் ராம் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம் ஜெய்சாய்ராம் எங்களாலேயும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அந்த நேரம் அப்பா யாராவது ஒரு ரூபத்துல வருவாங்க இல்லையா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சாய் சொந்தம் ரூபத்துல அப்பா எங்களுக்கு துணி பூஜை பண்ண வச்சாங்க அதுதான் உண்மையும் கூட ஜெய் சாய்ராம் ஜெய் சாய் சொந்தங்களே நீங்கள் கேட்டிருந்தீங்க துணி பூஜை பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி துணி பூஜை பண்ணுறோமோ பண்ணோமோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்து ரொம்ப ஆடம்பரமான நிலையில் ஒன்றும் பண்ணலை எங்கள்கிட்ட என்ன பொருள் இருந்துச்சோ அதை வச்சு தான் நாங்கள் துணி பூஜை பண்ணோம் ஜெய் சாய்ராம் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஜெய் சாய்ராம் எல்லாம் வரல சாய்நாதன் அப்பா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆடம்பரமாதான் துணி பூஜை பண்றது நான் பார்த்துருக்கேன் ஆனா எங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளா ஆடம்பரமே இல்லாம ரொம்ப சிம்பிளா இரு பண்ணோம் அதுல கூட எல்லாம் வரல சாய்நாதன் அப்பா எப்படி வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பாவுக்கு வந்து ஆடம்பரம் எல்லாம் தேவையே இல்லை அவருக்கு எப்பவுமே உண்மையான அன்பும் உண்மையான பக்தி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ண துணி பூஜை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த துணி பூஜை நான் தன் தரக்கூடிய இது வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் துணி பூஜை பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஜெய் நான் வந்து ஒரு அலுமினியம் பட்டை தான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஏன்னா துணி பூஜை பண்ணுறதுக்கான யாக குண்டம் அதெல்லாம் இங்கே ஒமானில் கிடைக்காது எங்கள் கிட்டே என்ன இருக்குது ஒரு வட்டை ஒன்று வாங்கிக்கிட்டோம் அதாவது சாப்பாடு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த வட்டை ஒன்று வாங்கிக்கிட்டோம் அதில் வந்து எரு எரு அதாவது சாணாங்கி எடுத்துகிட்டு வந்து மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஒரு அஞ்சு கைப்பிடி அளவு வேப்ப இலையம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எரு தட்டி ரெண்டு நாள் தான் காய வச்சு நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா அருகம்புல் அருகம்புல் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இந்த அருகம்புல் வந்து கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு அதிசயம் அருகம்புல்லாம் எடுத்து நல்ல காய வச்சு வச்சுக்கோங்க ஜெயசாய்ராம் அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம ஊரில் எல்லாம் நாட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த யாகம் பண்ணுறதுக்கான குச்சி எல்லாம் கிடைக்கும் சவுக்கு கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே கிடைக்குமா ஆனால் எனக்கு இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நான் அதுக்கு வேப்பங்குச்சி ஆலங்குச்சி குச்சு நான் பயன்படுத்திக்கிட்டேன் அது பறித்து காய வச்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னா மூணு இது தான் வச்சுருக்கேன் அடியில் பார்த்திங்கன்னா எரு அதுக்கு மேலே வந்து அருகம்புல் அதுக்கு மேலே வந்து வேப்பங்குச்சி ஆலங்குச்சி அரசங்குச்சு இந்த மூணு குச்சி தான் அடிக்கி வச்சுருக்கேன் ஜெய்சராம் இதுக்கு மேலே வந்து பூரணாதி அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணணும் அது வந்து மஞ்சள் துணி தான் கட்டணும் மஞ்ச துணின்னா காட்டன் துணினால் ரெடி பண்ணணும் அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெயசாரம் இப்போ தான் கட்டி வச்சுருக்கேன் இல்லையா இதுதான் பூரணாதி இது எப்படி கட்டணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த பண்டலுக்குள்ள கோதுமை அரிசி நவதானியங்கள் பருப்பு கிராம்பு பட்டை ஜாதிக்காய் பாதாம் ஏலக்காய் கொஞ்சோண்டு கும்குமப்பூ அதுக்கப்புறமா கற்பூரம் இருக்குது இல்லையா கற்பூரம் ஒரு செம்பு நாணயம் இல்லைன்னா ஒரு பூ ஜெய் இதெல்லாம் தான் நான் இதுக்குள்ளே வச்சுருந்தேன் இது கூட வந்து நம்ம நம்மக்கிட்ட என்ன நவதானியங்கள் என்ன ஐட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இதில் வைக்கலாம் நான் இது கூட ரவை கூட வச்சுருந்தேன் இந்த புறநதி உள்ள ஜெய்சாய்ராம் துணியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில இந்த நவதானியங்கள் பொருட்கள் எல்லாம் வைக்கும்போது நாம நாமஜபம் சொல்லி சொல்லி நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருந்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து ரெண்டு கை நேரம் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைக்கணும் எடுத்து வைக்கும்போது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சொல்லி நம்ம அப்பாவுடைய சாய்ராமத்தை தான் சொல்லிட்டே இருக்கணும் ஸ்ரீ சாய்ராம் அதுக்கப்புறமா நைவேத்தியம் ரெடி பண்ணணும் சாய்ராம் நைவேத்தியம் பார்த்திங்கன்னா நமக்கு தோணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் அப்பா நம்ம மனசுக்குள்ளே இருந்து சொல்லுவார் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் முதல் முறை பண்ண நேரம் வந்து மூணு மூணு வகையான பொருட்கள் தான் வச்சேன் பூரியும் கிழங்கும் அதுக்கப்புறமா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் தான் வச்சேன் அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வந்து ஒரு நாலு முறை துணி பூஜை பண்ணியிருக்கோம் அப்போது ஒரு நாலு நாள் ஐட்டமாக கூட்டி கூட்டி தான் அதுக்கு அது இது அது இதுன்னு சொல்லி அப்பறம் மனசுக்குள்ளே இருந்து சொல்ல சொல்ல அது எல்லாமே வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா முழு ஒரு துணி பூஜையில் உள்ளது கிடையாது இப்போ நாங்கள் பண்ண நாலு முறை பண்ணியிருக்க துணி பூஜையில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் தான் கலெக்ட் பண்ணி தான் நான் ஒரு வீடியோவாக இப்போ உங்களுக்காக துணி பூஜை பண்ணுறது எப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருக்கேன் ஜெயசாயிரா சைத்தியத்துக்கு இவ்வளோதான் உங்களுக்கு என்ன தோணுதோ அது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஜெய்சாய்ராம் அதுக்கப்புறமா அப்பாவுக்கு அபிஷேகம் வந்து காலையிலேயே அபிஷேகம் பண்ணி அப்பாவை உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு கும்பம் வைக்க போகிறோம் ஜெய்சாய்ராம் கும்பம் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா ஒரு சொம்பில் வந்து மஞ்சள் தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளாடி வந்து மஞ்சள் கலந்த அரிசி அரிசி வந்து அதுக்கு ஃபுல்லாக நிரம்ப வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மாவிலை இருக்குது பார்த்திங்களா மாவிலையும் சுற்றி சுத்தி வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து தேங்காயில் நல்ல மஞ்சள் பூசிட்டு அதில் சந்தன போட்டும் குங்குமம் போட்டும் வச்சு கும்பம் அப்படின்னு சொல்லி நான் வச்சேன் ஜெய் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா விநாயகர் பிடிச்சு வச்சிருந்தேன் ஒரு கொஞ்சோண்டு சாணம் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் அருகம்புல் குத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிருந்தேன் ஜெய் துணி பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து கோலம் போட்டு எனக்கு கோலம் பிடிக்கு கிடைக்காது நான் அரிசி தான் ஊற வச்சு அரிசி மாவில் தான் கோலம் போட்டேன் நான் ஜெய்சாராம் அந்த குச்சியெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோலம் போட்ட இடத்துல அந்த பாத்திரத்தை கொண்டு வச்சிடணும் அப்புறம் குச்சியெல்லாம் நம்ம அழகாக அடுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்தை வழங்கணும் குலதெய்வமே நான் என்னுடைய சாய்நாதனுக்கு இந்த பூஜை பண்ண போறேன் என்ன ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் அதுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு குலதெய்வத்துக்கு விநாயகருக்கு நம்ம அப்பாவுக்கு சாய்நாதருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருவ காயின் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அப்பாக்கு அப்பா கிட்டே வேணும் அப்பா இந்த துணி பூஜை பண்ண எங்களுக்கு தெரியாதுப்பா நீ எங்கள் கையை பிடிச்சி பண்ணுப்பா சாஷ்டாங்கமாக இந்த துணியில் வந்து உட்காந்துருப்பான்னு சொல்லி ரொம்ப மனமுருகி நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஜெய் சாய்ராம் அப்புறமா விநாயகருக்கு வந்து மந்திரம் சொன்னோம் தொடங்குறதுக்கு துணியை தொடங்குறதுக்கு கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் மேய்ட்டனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போட்டுகின்றோமே அதுக்கப்புறமா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னும் அதுக்கப்புறமா பதினோரு முறை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்னு சொல்லி அப்பாவுடைய நாமஜபம் பதினோரு முறை சொன்னோம் அந்த நாம ஜபம் சொல்லி முடிச்ச அப்புறமா அப்பாவுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகே தந்தோசாயி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி பதினோரு முறை சொன்னோம் அதுக்கப்புறமா தான் நாம பூரணாதியில வந்து தீபம் பொருத்தினது அப்பாவுக்கு ஆராதனை காட்டிட்டு கற்பூரத்தை கொண்டு வந்து அப்பா அந்த பூரணாதியில் நாங்கள் தீபத்தை பொருத்தினோம் ஜெய் சாய்ராம் இதுல என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பூ கிடைக்கல சாயிரம் அப்போ பூ இல்லாத உடனே என்ன பண்ணோன்னா நாங்கள் முதல்ல நூற்றி எட்டு முறை வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அருகம்புல் எடுத்து அப்பாவுக்கு பேரை சொல்லி துணியில் போட்டோம் அப்படியே நான் துணியில் அருகம்புல் போடும்போது என்னுடைய கணவர் அந்த துணியை சுற்றிக்குமே நெய் விட்டுட்டு இருந்தாங்க அது அதுக்கப்புறமா நூற்றி எட்டு தடவை ஸ்ரீ சாய் சத் சரிதம் புத்தகத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மந்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மந்திரத்தை நாங்கள் சொன்னோம் சொல்லி நாங்கள் வந்து வேப்பிலை போட்டோம் ஜெய்சாராம் அதுக்கப்புறமா நூற்றி எட்டு முறை சமர்த்த சத்குரு சாய்நாத் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து இந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் நூற்றி எட்டு முறை சொல்லி அப்பாவுக்கு பூஜை பண்ணோம் அப்புறமா இந்த நாமஜபம் எல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறமா என்ன பண்ணோன்னா அப்பாவுக்கு வந்து நைவேத்தியம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த நைவேத்தியத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் ஏன்னா அப்பாவுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி துணியில் போடுறதுக்காக வேண்டியே அப்போ நான் என்ன என்ன சொன்னோன்னா ஓம் பிராணாய சுவாக ஓம் அபானாய சுவாக ஓம் முதானாய சுவாக ஓம் பிரம்மனே சுவாக மகாநிவேத்தியம் சாயி நிவேத்தியம் அப்படின்னு நான் சொல்லி அப்பாவுக்கு வந்து நிவேத்தியம் அப்பாவுக்கு கொடுத்தோம் துணியில் அப்படியே சுற்றி போட்டோம் அதுக்கப்புறமும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய்சாயின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை நாமஜபம்னு சொன்னோம் அதுக்கப்புறமா அந்த துணி ஃபுல்லாக நல்லா எரிஞ்சு அப்புறமா அந்த அந்த துணியை சுற்றி பதினோரு முறை நான் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கணவரெல்லாம் அப்படியே நாங்கள் சுற்றி வந்தோம் சுற்றி வந்து அப்படியே விழுந்து வணங்கி அப்பா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது இந்த இதில் என்ன பிழை பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு கோப்பா அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கூட தீபாதாரணை காட்டினோம் அதை துணி பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா அதுக்கப்புறமா சுற்றி அழகாக தீபாதாரணை காட்டி முடித்தோம் சாய்னாதான் எங்களுடைய எல்லாம் மாற்றி தந்தி அதற்கு கொடான கொடி நன்றின்னு சொல்லி மறுபடியும் அப்பாவுடைய காலில் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அந்த துணி பூஜை நடந்த இடத்துல நாங்கள் நாலு பேருமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஜசாரம் அதுக்கப்புறமா மறுநாள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த துணி பூஜை பண்ண அந்த இடத்துல அந் அந்த பாத்திரத்தில் உத்தி இருந்தது இல்லையா அதை நல்லா அரிச்சு எடுத்துட்டு ரெண்டு வாட்டி நல்லா அரித்து எடுத்த நேரம் அது நல்ல விபூதி மாதிரி வரும் அதை நான் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தஷாயிரம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டி கட்டி மாதிரிலாம் நல்ல எரியாததெல்லாம் இருக்கும் அதை நான் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி நெய் விட்டு வச்சுருக்கேன் எங்கேயாவது வெளியே நைட் எட்டு மணி அப்புறம் போகும்போது நைட் உச்சி தலையில் எடுத்து வச்சுட்டு போவோம் நான் இது முஸ்லீம் கண்ட்ரி பார்த்தீங்களா இந்த நெத்திலெல்லாம் நீளமாக எழுத்துட்டு போனால் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே நானும் சரி என்னுடைய கணவர் குழந்தைங்களுக்கு நெத்தில எப்போவுமே இருக்கும் ஆனால் வெளியே போகிற நேரம் வைக்க முடியாதுல நாங்கள் உச்சி தலையில் வச்சிட்டு போவோம் ஜெய்சாய்ராம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக துணி பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாறுதல் எல்லாம் இல்லை சாய்நாதன் நம்ம அப்பா தருவாங்க ஜெய்சாய்ராம் நம்பி அவருடைய காலை இறுக்கி பிடிப்போம் அவர் என்றைக்குமே என்னுடைய காலில் இருந்து கையேட்டுன்னு சொல்லவே மாட்டார் நம்மளை கை தூக்கி விடுவாரே தவிர கை விடவே மாட்டார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜெய் சாய் ராம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்